guys, welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நேத்து போட்டிருந்தேனா grocery shopping வீடியோ. சோ அது என்னென்ன வாங்கின இந்தியன் groceryல அப்படின்றது தான் இன்னைக்கான வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. சோ பாத்தீங்கனா இந்தியன் grocery shopping டன் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 4 weeks ஆயிடுச்சு, 1 month ஆயிடுச்சு நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு இந்தியன் க்ராசரிக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி போயிட்டு வந்தாச்சு, வெஜிடபிள்ஸ் க்ரோசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. எப்படியும் ஒரு 2-3 weeks கழித்து தான் நாங்கள் போவோம். ஸோ அது ஓவரால் லுக் வந்து நாங்கள் என்னென்ன வாங்கினோன்றது. ஸோ இதில் தான் வாங்கினோம், பிரிட்டானியா ரோஸ்டட் டீ ரஸ்க் வாங்கினேன், அண்ட் 777 அப்பளம், ஒரு பேக்கெட் வந்து ஆட்டா மேகி நூடுல்ஸு, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லா கிட்ஸுக்கும் பிடிக்கும்ல, ஸோ இது மாதிரி. ஸோ எப்பயாவது ஒன்ஸ் இன் எ வைல் சாப்பிட்றது தான். ரவா வாங்கினேன். ஸோ லிட்டில் ஹார்ட்ஸ் இது ஒரு 2 பேக்கெட்டு, வெந்தயம் தீந்துருச்சு ஸோ அதனால் வெந்தயம் வாங்கினேன். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுகு, சோயா சங்க் ஏதோ சேலில் போட்டிருந்தான், அதனால் கலர் கலர் அப்பளம், அண்ட் இந்த 5 எலிமெண்ட்டில் இந்த பர்ஃபி ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ வாங்கினேன் கேஷ்யூ. இந்த கேஷ்யூ வந்து எவ்வளோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $8, 7.99 $8 அப்படின்னா 70, ஒரு டாலர் வந்து 70. இந்த கேஷு வந்து ஒரு 560 ரூபா. புளி வாங்கினேன், புளி ஒரு டீ ரஸ்க், இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. டீ தூள் 1 டாலர், இட்லிக்கு போடுறதுக்கு காராசேவ் வாங்கியிருந்தேன். இந்த காராசேவ் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், இது நல்லா கிறிஸ்பாக நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது $2. மன்னா ஹெல்த் மிக்ஸ், ஸோ இது எப்போயாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லான்ட்டு. அண்டு 777 ஜிஞ்சிரி ஆயில், நல்லெண்ணெய், விளக்கேத்திர வத்தி, தேங்காய் நாங்கள் எப்பயும் ஃப்ரோசனும் வாங்குவேன், மோஸ்ட்லி வந்து ஃப்ரோசன் வந்து எதனா பொரியலுக்கு போடுவேன், ஷ்ரெட்டட் கோகோனட். ஸோ ஃப்ரெஷ்ஷாக கோகோனட் வாங்குவேன், மோஸ்ட்லி ரொம்ப நல்லா தான் இருக்கும், வீணாகாது, ரொம்ப ரேர் தான் நல்லா இல்லாத போகிறது. அப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம், இவ்வளோ தான் இருக்குது. இது வந்து ஆனால் $2, லைக் 140 ரூபா. கறி லீஃப் ஸோ $1. புதினா வாங்கினேன். அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து முருங்கைக்கீரை கிடச்சிது, ஸோ அதனால் முருங்கைக்கீரை வாங்கினேன். சவ் சவ், இது வந்து ஆர்கானிக் ஜிஞ்சர் வாங்கினேன். ஸோ டீலெலாம் நிறைய யூஸ் பண்ணுவோம் டீ போடுறதுக்கு, ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். பருப்புக்கீரை இல்லை, இது என்ன கீரை, தண்டுக்கீரை, அவரைக்காய், பச்சை மிளகாய், பீர்க்கங்காய், கத்திரிக்காய் வாங்கினேன், கொத்தமல்லி, தக்காளி அண்ட் வெண்டைக்காய். ஸோ அவ்வளோதான், இதுதான் நாங்கள் இன்றைக்கி க்ரோசரி ஷாப்பில் வாங்கினது. ரெட் ஆனியன் வாங்கினோம், ரெட் ஆனியன் பேகு இன்னும் கார்லேயே இருக்குது, இன்னும் எடுத்துகிட்டு வரல. ஸோ பில்லு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்திருக்கும், இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா $110 ஆச்சு. $110னா 8000 ரூபா கிட்ட. ஸோ 8000 ரூபா கிட்ட வந்து ஷாப்பிங் பண்ணோம், க்ரோசரி ஷாப்பிங். இனி இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சால்ட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் சார்ட் அவுட் பண்ணி எடுத்து வைக்கணும், அது ஒரு பெரிய வேலை. இப்போ நார்மலாக நம்ம நார்மலாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவோம், இப்போ இந்த மாதிரி வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஸோ நாங்கள் வந்து 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் தான் க்ராசரி ஷாப் போவோம், இந்தியன் க்ராசரி ஷாப்பு. இப்போ வந்து இந்த கொரோனா டைமில் வந்து ஒரு 1 month கூட ஆயிடுது ஷாப்பிங் போகிறதுக்கு.
ஸோ அதனால் போயிட்டு கொஞ்சம் மொத்தமாக எல்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறது. ஸோ பட் வெஜிடபிள்ஸ் வந்து எப்படியாக இருந்தாலும் வந்து மொத்தமாக வாங்கிட்டு வர முடியாது, அது வீணாக போயிடும். ஸோ மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸ் அங்கே வாங்கிறது இன் நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ் அங்கே வாங்கிறது. மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் வந்து இங்கே காஸ்கோவில் இல்லை வால்மார்ட் டார்கெட்டில் அந்த மாதிரி வாங்கிக்கிறோம். க்ராசரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரொம்ப கம்மியாக தான் ஐட்டம்ஸ் இருந்தது. ஒரு 2 மந்த்ஸ் ஒரு லாஸ்ட் மந்த் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாம் வந்து பேக்கேஜ்லாம் டெலிவரி பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஸோ இப்போ தான் வந்து எல்லா ரேக்கும் ஃபில்டு பண்ணி வச்சுருக்காங்க. சில திங்ஸ்லாம் கிடைக்கவே இல்லை. ஸோ இப்போ ஓகே, ரைஸ் பேக்ஸு அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. எல்லாரும் வந்து ரைஸ் பேக்ஸ்லாம் வாங்கிட்டு போய் வச்சுட்டாங்க. ஸோ அதனால் நார்மலாக போகிறவங்களுக்கு ரைஸ் பேக்ஸ்லாம் கிடைக்கவே இல்லை. இப்போ ஓகே, அந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிடுச்சு. எந்த பொருளுமே வந்து நம்ம இந்தியா காசுக்கு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நம்ம எங்கே இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மைண்டை மாற்றி வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் விலைலாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் அதெல்லாம் கால்குலேட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து முருங்கைக்கீரைலாம் நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். சம்டைம்ஸ் வந்து கொஞ்சமாக வச்சுருப்பான், கொஞ்சமாக வச்சு அது ஒரு $3 $4 வைப்பாங்க. சம்டைம்ஸ் இப்போ நான் வாங்கினேன்ல அது மாதிரி பெரிய ஒரு பொக்கே மாதிரியும் தருவாங்க. ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ். அதனால் எப்போல்லாம் என்னென்ன கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம வாங்கி சமைச்சிடுறது. நான் என்னென்ன வாங்கினேன் இன்றைக்கி க்ராசரி ஷாப்பிங்கில் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நிறைய லைக்ஸ் கொடுங்க. ஸோ இன்னும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் சிம்ப்ளி வித் விஜி. அண்ட் ஐ வில் சி யூ கேஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், ஸ்டே சேஃப் அண்ட் பி பாசிட்டிவ். பை.